ஏ பூமாரி, எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன்? காதுல விழுதா என்ன? எங்கடி உங்க அக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? அம்மா, அவ இன்னும் உள்ள படுத்து தூங்கிட்டு தான் இருக்கா. இன்னுமா தூங்கிட்டு கிடக்கா? அவளை பார்க்க இன்னைக்கு மாப்பிள்ள வீட்ல இருந்து வராங்கன்னு சொல்லியிருக்கேன், இன்னும் தூங்கிட்டு கிடக்கலாம். போ, சீக்கிரம் போ, எழுப்பி கிளம்ப சொல்லு. போ. அப்படியா? அம்மா, இப்ப நாங்களும் கிளம்புறோம்மா, நானும் பாப்பாவும் புது டிரஸ் போட்டுக்கோமா. சரிடி, நீங்க கிளம்புங்க, கிளம்பாம போங்க. அவளை முதல்ல கிளப்புங்க, போங்க. சரி சரி. வண்டி வர சத்தம் கேட்க, இந்த பிள்ளைங்க கிளம்பிச்சா என்னன்னு தெரியல, ஒரே சத்தக்காடு போட்டு சிரிச்சிட்டு கிடக்காளுங்க. ஏ, கிளம்பிட்டீங்களாடி? உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம். அவங்க அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு அதனாலதான் வரல. ஓ, அப்படியா? அதனால என்ன, பரவாயில்ல, உட்காருங்க. மாப்பிள்ள உட்காருங்க நீங்களும். இவங்க ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க தான். பூமாரி, அக்கா ரெடி ஆயிட்டாளா? ஓ, வணக்கம் ஆண்டி, ரெடி ஆயிட்டாமா அக்கா? பாருடி, இவ்வளவு அழகா இருக்கான்னு. இடி, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த மாப்பிள்ள பையன் வந்ததுல இருந்து கண்ணாடியே கலத்தாமே உட்காந்துட்டு இருக்கு, பொண்ணை பார்க்கறது கூட கலத்துல. ஒருவேளை ஒன்றரை கண்ணா இருக்குமோ இல்ல பொட்டை கண்ணா இருக்குமோ, எப்படி இடி செக் பண்றது? இருக்கும் இருக்கும். உங்க அப்பா கிட்ட சொன்னா நான் போய் எப்படி கலட்ட சொல்றதுன்னு கேக்குறாரு. என்ன, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இருங்க. குட்டி வாங்க. உட்காரலாமே. இல்ல பரவாயில்ல. ஓ சரி, நான் வரேன். அது வந்து உங்களுக்கு என்ன செய்வேன். சரி, உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும்? ரெண்டு தான், தமிழ் மொழி அப்புறம் இங்கிலீஷ். ஆனா எங்க அக்காக்கு மூணு தெரியுமே. ஏய், என்னடி? தமிழ் மொழி, அதுக்கப்புறம் தேன் மொழி, கனி மொழி. எங்க அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கல்யாண வீட்டுல ஏன் வாழை மரத்தை கட்டுறாங்க? கட்டலன்னா அது கீழே விழுந்துரும், அதுக்கு தான். ஓகே ஓகே, யூ ஆர் செலக்டட். ஹஹஹஹஹ